அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 8/10/2021 பிளவ வருடம் புரட்டாசி மாதம் 22 தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. சூரிய உதயம் 6:02. சூரிய லக்னம் கன்னி. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்று வெற்றி கிடைக்கும் நாள். வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் இருக்கு. உங்களுடைய பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்வீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவும் கொண்டிருப்பீங்க. உங்களுடைய வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி நிலவும். இதனால் நீங்கள் ரொம்பவே உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. நிதி நிலைமையே ரொம்பவே சிறப்பாக இருக்கும் என்று செழிப்பாகவும் உணர்வீங்க. இன்று ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நீங்கள் இன்று சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. ரிஷபம் ராசி நண்பர்களே, உங்களுடைய செயல்களை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்வீங்க. முக்கிய நடவடிக்கைகள் இன்று நற்பலன்களை தரும். தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணியின் தரம் பாராட்டை பெறும். உங்கள் பணிகளை அனுசரணையோடு செய்வீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இது உறவை வலுப்படுத்தவும் உதவும். நிதி நிலைமை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதிகமாக சேமிக்கும் நிலையும் இருக்கும். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய நகைச்சுவை உணர்வால் ரொம்பவே சிறப்பாக உணர்வீங்க. மிதுனம் ராசி நண்பர்களே, நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க. அதன் மூலம் பதட்டத்திலிருந்து விடுபட்டு ஆறுதல் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் இருக்கும். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். எனவே உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டும். திருமண வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக இன்று குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க. இது உங்கள் துணையை வருத்தமுறச் செய்யும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். கூடுதல் செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் தந்தையின் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக பணம் செலவு செய்ய நேரும். தந்தையை முறையாக கவனிக்க வேண்டும். கடகம் ராசி நண்பர்களே, தன்னம்பிக்கை மற்றும் உற்சாகம் உங்களிடம் நிறைந்து காணப்படும். நேர்மறை எண்ணத்துடன் உற்சாகத்துடனும் இருப்பது ரொம்பவே நல்லது. கூடுதல் பணிகள் இருந்தாலுமே உங்களுடைய பணியில் வளர்ச்சி இருக்கும். கவனமுடன் பணி செய்ய வேண்டும். இன்று உங்கள் துணையுடன் பேசும்போது ரொம்பவே உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால் இருவருக்கும் இடையேயான நல்லிணக்கம் பாதிக்கும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. வரவை விட செலவு உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. நீங்கள் சில கால்வழி போன்ற பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சியை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களுடைய வளர்ச்சி குறைந்து காணப்படும். இன்று முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. பணியில் சிறந்த பலன்கள் காண்பீங்க. வேலை தொடர்பான பயனும் இருக்குது. அது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். உங்கள் துணையுடன் நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. பொறுப்பு மற்றும் உற்சாகமான மனப்பான்மை உங்களிடம் இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய நீண்ட கால நிலுவைத் தொகை வந்து சேரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களிடம் காணப்படும் உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். கன்னிராசியின் நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்காது. நீங்கள் விரும்பியதை அடைய கடினமாக உழைக்க வேண்டும். சக பணியாளர்களுடன் மோதல்கள் இருக்கும். பணிகளை கையாளும் போது பொறுமை ரொம்பவே அவசியம். உங்கள் துணையுடன் பேசும்போது கவனம் தேவை. நீங்கள் கோபம் கொள்வதால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. வீட்டில் பெரியவர்களின் உடல்நலத்திற்கு பணம் செலவு செய்யவும் நேரிடும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது. விரைவில் நீங்கள் சோர்ந்து போவீங்க. இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும். எனவே ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட வேண்டும். இதனால் உங்கள் உற்சாகம் அதிகமாகும். உங்களுடைய பணிகள் சுமூகமாக நடக்க கவனமுடன் பணியாற்ற வேண்டும். தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது.
உங்கள் துணையுடனான சந்தேகம் மோதலை ஏற்படுத்தும். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த நீங்கள் சந்தேக போக்கை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய பணம் இருக்கும், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை இன்று எடுப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படலாம். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை உங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும். உங்கள் செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற அமைதியான அணுகுமுறை தேவை. தொழிலை பொறுத்தவரை இன்று ஓய்வெடுக்க முடியாதபடி பணிகள் அதிகமாக இருக்கும். பணியில் ஏற்படும் மாறுபாடுகளுடன் ஒத்துப்போக உங்கள் பணிகளை திட்டமிட்டு செயல்பட வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களிடம் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும். இதனால் குடும்ப வட்டார உறவில் நல்லிணக்கம் இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை ஸ்திரத்தன்மை இருக்காது. வரவும் செலவும் சமமாக இருக்கும். இன்று எந்த முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். தனுசு ராசி நண்பர்களே, உங்களின் தொடர் முயற்சி இன்று உங்கள் வளர்ச்சியில் முன்னேற்றம் காணலாம். வேலை தொடர்பான பயணம் இருக்கும், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் துணையுடன் நல்லுறவு இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையில் உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் பகிர்ந்து கொள்வீங்க. இன்று அதிக பணவரவு இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீங்க. இன்று தேக நலன் சிறப்பாக இருக்கும். உங்களிடம் காணப்படும் நேர்மறை எண்ணம் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது. மகரம் ராசி நண்பர்களே, உங்களின் தேவைக்கு பயன்படும் சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். இன்று துடிப்பான நாளாக இருக்கும். கவனமுடன் செயல்பட்டால் நன்மை கிடைக்கும். உங்களுடைய பணிகளை உறுதியுடனும் எளிதாகவும் ஆற்றுவீங்க. உங்கள் முயற்சியின் மூலம் நீங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் இன்று உங்கள் துணையுடன் விருந்துகளில் கலந்து கொள்வீங்க. இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வும் இருக்கும். மேலும் சமூக வட்டாரத்தில் கலந்து பழக முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்கும். நிறைய சேமிப்புகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களிடம் இருக்கும் ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் ரொம்பவே உற்சாகத்துடனும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக தாங்க இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பாக இருக்க உற்சாகமாக இருக்க வேண்டும். தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விடுங்க. நீங்கள் கவனமுடனும் வெளிப்புடனும் பணியாற்ற வேண்டும். உற்சாகமின்மை மற்றும் சோம்பல் காரணமாக உங்களுடைய பணிகளில் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்கு. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்படும் கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் நிறையவே நடக்கலாம். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கவனமின்மை காரணமாக பண இழப்பும் ஏற்படும். தேவையற்ற செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். இந்த சூழ்நிலையை நீங்கள் ரொம்பவே கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உடற்பயிற்சி மற்றும் தியானம் போன்ற சில செயல்களை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை. எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு கவலையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது. பணிகளில் தவறுகள் நேரும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். எனவே எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் உங்கள் துணையுடனான நல்லிணக்கம் கெடும். உங்கள் துணையுடன் தெளிவாக பேச வேண்டியது ரொம்பவே அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்காது. சில சூழ்நிலைகளில் நீங்கள் பணத்தை சரியாக கையாள முடியாத நிலையும் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது. சளி மற்றும் இருமல் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிகளவு அக்கறை கொள்வது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.